நெப்போலியன் போனபார்ட் என்ற மாவீரன் நெப்போலியன் பிரெஞ்சு புரட்சியின் போது ஒரு தளபதியாக இருந்து வீரியத்தோடு செயல்பட்டவன். 19ஆம் நூற்றாண்டின் முதல் 10 ஆண்டுகளில் ஐரோப்பாவின் பல முக்கிய நாடுகளின் மேல் படையெடுத்து போய் வெற்றி மேல் வெற்றி கண்டவன். அதிகார ஆட்சி மிடுக்கோடும் பண்பட்ட படை வீரர் பலத்தோடும் பராக்கிரம பாராட்டு திறத்தோடும் பேரோடும் புகழோடும் கீர்த்தியோடும் ஆச்சரியப்படும் அரச பரிவாரத்தோடும் ஒரு பிரான்ஸ் தேச பேரரசனாக கோலோச்சி ஆட்சி செய்த நேரம் அது. அவரிடம் போய் நின்றார் ஒரு பெரியவர். கேட்டார், பிரான்ஸ் தேச மாவீரமே, உலக வரலாற்றில் யார் யாரையெல்லாம் பேரரசர்கள் என்று நீங்கள் அழைப்பீர்கள்? புகழ் மமதையிலே செருக்கோடு திருவாய் மலர்ந்தான் அந்த நெப்போலியன். உலக வரலாற்றிலே பேரரசர்கள் என்று அழைக்கப்பட 3 பேர்தான் தகுதி படைத்தவர்கள். முதலாம் அவர் பேரரசர் அலெக்சாண்டர். உலக நாடுகள் அரசுகள் அனைத்தையும் தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வர முயற்சி செய்தவர், வெற்றியும் கண்டவர். இரண்டாம் அவர் இதோ இந்த மாவீரன் நெப்போலியன் ஆகிய அடியேன்தான். மூன்றாம் அவர் நாசரேத் என்ற ஊரில் பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து. காலம் கடந்தோடியது. 1815 ஜூன் 18 அன்று வாட்டர்லூ என்ற இடத்திலே நடந்த போரிலே தோற்கடிக்கப்பட்டான் நெப்போலியன். ஹெலேனா என்ற தீவிலே சிறை வைக்கப்பட்டான். அப்போது அன்றைக்கு கேள்வி கேட்ட அதே பெரியவர் அதே கேள்வியை அதே நெப்போலியனிடம் போய் கேட்டார். மாமன்னா, இப்போது சொல்லுங்கள், உலக வரலாற்றில் யார் யாரையெல்லாம் பேரரசர்கள் என்று அழைப்பீர்கள்? கேள்வியை உள்வாங்கிக் கொண்ட நெப்போலியன் அப்படியே மௌனமாகி போனான். பிறகு பதில் சொல்ல ஆரம்பித்தான். ஓர் ஆயுதம் இன்னொரு ஆயுதத்தை பதம் பார்க்காமல் விடாது, ஊமையாக்காமல் விடாது. போரின் முடிவை பார்ப்பவர்கள் செத்தவர்கள் மட்டுமே வாழ்பவர்கள் அல்ல என்கிறார் கிரேக்க தத்துவ ஞானி பிளேட்டோ. வெற்றி பெற்று நிற்கும் போதை விட தோல்வியுற்று நிற்கிற போதே ஒருவர் இயல்பாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். சண்டையே இல்லாமல் சண்டைக்காரனை அடிபணிய வைப்பதே உச்சக்கட்ட போர்க்கலை.